எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நோ ஃபேப் 100 டேஸ் சேலஞ்சில் டே லெவனில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரஷன் அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஃப்ளாட் லைன் ஆரம்பிச்சிச்சு நேற்றே சொன்னோம் இல்லையா. ஸோ ஃப்ளாட் லைன் ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரஷன், தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறது, இரிட்டேஷன், ஸோ எது மூலியமாகவே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஈவன் நீங்கள் வந்து நல்லா சாப்பிட்றேன், இல்லை எனக்கு பிடிச்ச வந்துட்டு டிவி பார்க்குறேன், இல்லை வந்து மொபைல் பார்க்குறேன், எது பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சந்தோஷமே கிடைக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிளாங்க் ஆன மாதிரி. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டதுக்கு எல்லாமே, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து கோவம் வந்துட்ருக்கோம். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டேஸில் இது அப்படியே தலைகீழ மாதிரி, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறீங்க. அந்த சந்தோஷம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும், ஒரு நிரந்தர அமைதி. ஸோ என்னடா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே வந்து ஒரு 11 டே வரைக்கும் சொல்லிகிட்ருக்கனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அப்படி தான் நடந்துகிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வந்திருந்தாலும் டே 7 வரைக்கும் தான், டே 10 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் வரும் எல்லாமே இந்த ஃப்ளாட் லைனால தான். ஸோ இந்த ஃப்ளாட் லைனும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ ஃபேப், சூப்பர் பவர்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அப்போ நம்ம பார்ப்போம். ஸ்டே.